அரை லிட்டர் பால் ஊத்தி காய்ச்சிக்கலாம். தண்ணிலாம் ஊத்த கூடாது, அப்படியே திக்கா ஊத்தி காய்ச்சணும். நாலா கட் பண்ணிக்கணும். மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாதாம் பருப்பு நம்ம தண்ணியில் ஊற வச்சு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்க ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாதாம் பருப்பை நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம், பாதி போட்டு பால் பவுடர் நம்ம போட்டு பால் ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். அந்த பவுடரு கட்டியா இல்லாம திக்கா இது மாதிரி கட்டி எடுத்து பால் பவுடர் நம்ம அந்த பால்ல ஊத்தி
பாதாம் பருப்பை மேலே போட்டு